காசி தமிழ் சங்கமம் இரண்டாவது அமர்வை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. கன்னியாகுமரி வாரணாசி இடையே இயக்கப்படும் புதிய ரயிலையும் தொடங்கி வைக்கிறார். சூரத்தில் கட்டப்பட்ட வைர வர்த்தக வளாகத்தை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். 3,400 கோடி ரூபாய் செலவில் உருவான இந்த மையத்தில் உலகளவிலான வைர வர்த்தகத்தை மேற்கொள்ள திட்டம். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு 6,000 ரூபாய் நிவாரணம். சென்னை வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மிக்ஜாம் புயல் நிவாரணம் குறித்த பொதுமக்களின் சந்தேகங்களை தீர்க்க சென்னை எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை. புகார் எழுந்தால் சம்பந்தப்பட்ட அலுவலர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணலாம் என அரசு அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஏன் முதலமைச்சர் நேரடியாக கள ஆய்வு செய்யவில்லை என அண்ணாமலை கேள்வி. திமுக அரசு யாரிடமிருந்தாவது நற்சான்றிதழ் பெற வேண்டிய தேவை இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஒரு சிவப்பு கலர் ஜீப்ல அப்படியே அந்த மன்னர் எல்லாம் வந்து நகர்வலம் போவாங்க இல்லைங்களா, தேர் போகும். அந்த மாதிரி தேர்ல போனாங்க, கீழே இறங்குனாங்களா, வீட்டுக்கு போனாங்களா, உட்கார்ந்தாங்களா, உதவி செஞ்சாங்களா? ஆளுங்கட்சி எப்பவுமே அவங்க சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. தமிழகத்துலதான் முதல் முறையாக அதிகாரிகள் சொல்ற சர்டிபிகேட்டை முதலமைச்சர் எடுத்துட்டு வந்து சொல்லும் அளவுக்கு மேலே மோசமா இருக்கு. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி இருந்தும் விடுபட்டவர்கள் அடுத்த மாதம் விண்ணப்பிக்கலாம். மேல்முறையீடு செய்ய விரும்புவோரும் ஜனவரியில் மனு அளிக்கலாம் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலில் வரும் 19ஆம் தேதி வரை அதிகபட்சமாக மணிக்கு 55 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு. பலத்த காற்று வீசும் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. உத்தரகாண்டில் ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் கட்டின் மூலம் வெட்டி 500,000 ரூபாய் பணம் துணிகர கொள்ளை. கொள்ளை கும்பல் பணத்துடன் காரில் தப்பிச் செல்லும் சிசிடிவி பதிவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அதிகாலை சுப்பிரபாத சேவைக்கு மாற்றாக திருப்பாவை சேவை தொடங்கியது. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை பாடி ஏழுமலையானுக்கு வழிபாடு. மதுரையில் நம்பர் பிளேட் இல்லாத, எண் தெளிவாக தெரியாத 768 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். நகை பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து மாநகர போலீசார் நடவடிக்கை. பெரம்பலூர் அருகே தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிச் சென்ற டாடா ஏஸ் வாகனத்தை வழிமறித்த மாவட்ட ஆட்சியர் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்களை அழைத்துச் செல்வது குற்றம் என கூறி கண்டிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 16 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தகவல். தமிழகம் முழுவதும் 48 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல். ஜனவரி 12ஆம் தேதி Group 2 மற்றும் 2A தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தமிழக அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அறிவிப்பு. விடைத்தாள் திருத்தும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற கள்ளர் வெட்டு திருவிழா. கோயில் பூசாரி இளநீரை விட்டு அந்த இளநீர் சிந்திய தேரி மணலை அல்ல பக்தர்கள் போட்டா போட்டி. 2024 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என நிர்மலா சீதாராமன் உறுதி. தேசத்தை கட்டமைப்பதில் பெண்கள் மிகப்பெரிய அளவில் பங்காற்றுவதாக பெருமிதம். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியின் போது லூட்டன் அணி கேப்டன் டாம் லாக்கியருக்கு திடீர் மாரடைப்பு. மைதானத்தில் நிலை குலைந்து விழுந்தவரை ஸ்ட்ரெச்சரில் வைத்து தூக்கிச் சென்ற மருத்துவ பணியாளர்கள்.